ஸ்ரீ சர்வ மங்கள சமஸ்தானம் வழங்கும் ஆலய வழிபாடு. சிவாய் அண்ணாமலையாரே காலபைரவா உண்ணாமலை அம்மா நம சிவாய் அண்ணாமலையாருக்கு போற்றி. வீட்டில் ஒரு பிரச்சனை, அதனால இங்கே வந்துட்டேன். அண்ணாமலையார் எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு, வயிற்றுக்கு வஞ்சனையே கிடையாது, எல்லா பக்கமும் சாப்பாடு கிடைக்குது, எந்த பக்கமும் குறையே இல்லை. அண்ணாமலையாரை பற்றி நான் குறையே சொல்லவே மாட்டேன். அண்ணாமலையார் எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறாரு, எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குறாரு. இந்த ஊருன்ட்டு இல்லை, உலகத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து இந்த கிரிவலம் வராங்க. நான் வந்து இங்கே வந்து 5 மாதம் ஆகுது, வீட்டில் பிரச்சனைன்னு இங்கே வந்தேன், அதனால் இங்கே இருக்கிறேன். ஆனால் அண்ணாமலையார் தோன்றி எத்தனை வருஷம் ஆகுதுன்ட்டு ஐந்து இன்னும். திருவண்ணாமலையோட மகிமை என்னன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, அடி அண்ணாமலைன்னு கிரிவல பாதையில் இருக்கு ஐயா, அவர் தான் ஆரம்பம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு முன்னாடி அண்ணாமலையார் தான் அங்கே, இங்கே அருணாச்சலேஸ்வரர் தான். இருக்கிறதுலேயே வந்து முதன்மையான கடவுளும் அண்ணாமலையார் மட்டும்தான். எல்லா கோயிலுக்கும் போய் தான் சாமியை பார்க்கணுன்றது இல்லை, நம்ம எல்லா கோயிலுக்கும் போய் சாமியை தான் பார்க்குறோம். ஆனால் வந்து தூங்கி எந்திரிக்கும் போதே அண்ணாமலையார் அரவரா அப்படின்னு சொன்னாவே நினைத்தாலே முக்தி கிடைக்கும். அண்ணாமலையார் திருவண்ணாமலை மட்டும்தான் அக்னி பூமின்னு சொல்லுவாங்க. 1000 தேசத்தில் கடவுளை பார்த்தாலும் அண்ணாமலையாரை பார்க்கறது ஒரு கொடுப்பனை. அந்த கொடுப்பனை வேண்டிய வரத்தை கிடைக்கிற ஒரே சாமி வந்து யாருன்னா அண்ணாமலையார் மட்டும்தான். குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல், அப்படி இல்லைனாக்கா வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வியாதி இருக்கும், அந்த வேண்டுதலுக்கோசரம் அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிறது, அதுமாதிரி வேண்டிக்கிறது. அதுமாதிரி கரும்பில் வந்து குழந்தையை தூக்கிட்டு போவாங்க, இங்கே கரும்பில் குழந்தையை தூங்கிட்டு போகிறதெல்லாக்க எதனாலனாக்க அதுமாதிரி குழந்தையே இல்லாமல் இருந்திருப்பாங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கும். அண்ணாமலையரோட அனுகிரகம் சத்தியமாக இங்கே யார் வந்தாலுமே சரி, அண்ணாமலையார் புண்ணியத்தில் சாப்பாட்டுக்கு குறையவே கிடையாது. குழந்தை வர வேண்டி நிறையா வந்து கஷ்டம் நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து 4 பேர்த்துக்கு சொல்லி தீர்க்க முடியாது. அண்ணாமலையாருங்கிறது ஒரு மாபெரும் சக்தி, அந்த சக்தியை அழிக்க முடியாது. காசி பத்ரிநாத் கேத்ரிநாத் இதெல்லாம் இருக்கிற அண்ணாமலையார் இங்கே அக்னி தேசமாக உருவாகி இருக்கிறார். கிரிவலம் சுற்றி பார்த்தீங்கன்னா 1000 கோயில் இருக்குது, சிவலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் ஏகப்பட்ட இந்திரலிங்கம்லாம் எல்லாம் இருக்குது. இந்த திருவண்ணாமலைக்குன்னு ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. இது வந்து சித்தர்கள் வாழ்கிற பூமி, இது நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியுமோ தெரியாத தெரியல. அவரோட அனுகிரகம் கிடைக்கணுமேனு தான் எல்லாரும் ஓடி வராங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களை விட ஆந்திராவிலேருந்து வர்றவங்க தான் அதிக பேர். ஆந்திராவிலேருந்து வந்தவங்களே இந்த வருஷம் என்னை பார்த்துட்டு அடுத்த வருஷமாக என்னை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுன்னு போகிறவங்க இருக்காங்க ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது தான தர்மங்கள் எதனா பண்ணுவாங்க, வஸ்திர தானம் பண்ணுறாங்க. வஸ்திர தானம் பண்ணுறதுல வந்து தோல் ஜாதி நிவர்த்தி ஆகும். வஸ்திர தானம் பண்ணினாக்க அன்னதானம் பண்ணினாக்க வீட்டில் வந்து சாப்பாட்டு குறைவு இல்லாமல் இருக்கும். பைசா தானம் பண்ணினாக்க ஸ்வர்ண தானம்னு பேர், அதுக்கு பேர் பைசா தானம்ங்கிறது. எதுக்கு ஸ்வர்ணம்ங்கிறது, ஸ்வர்ணம்னாலே காசு தான். அந்த காசுனாக்க மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு எங்களை மாதிரி அடியார்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு, அண்ணாமலையாரே அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற எங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கிறதுக்கு அண்ணாமலையார் போடுற பிச்சை இதான் இங்கே விஷயம். ஆனால் இன்னும் வந்து இங்கே சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தெய்வ நம்பிக்கை இன்னும் இருக்குது, இது உண்மை. அதனால தான் அண்ணாமலையாரை தேடி கர்நாடகா ஆந்திரா வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க தினந்தோறும். இது வந்து ஒரு புண்ணிய தேசம். இது இந்த தேசத்தில் அண்ணாமலையாருக்கிட்ட நம்ம வந்து அண்ணாமலையாரை எவ்வளோ பேர் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொடுப்பனை வேணும். நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்குறோம், நம்மளாம் டெய்லியும் பார்க்குறோம். இவங்களை பார்க்க முடியாதெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க, அதனால தான் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. அண்ணாமலையாருக்குன்னு ஒரு மாபெரும் சக்தி இருக்குது, அது உண்மை. இதே இந்த மலையை பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து அண்ணாமலையாரோட கால் தடம் இருக்குது, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு, இந்த வரலாறை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி. அதாவது திருவண்ணாமலை ரொம்ப விசேஷமானது வந்து பௌர்ணமி அமாவாசை. இந்த அமாவாசை காலங்கள்லையும் பௌர்ணமியிலையும் கிரிவலம் போடுறதுங்கிறது வியாதி வைக்கிய நீக்கும். அண் தம்பியுடையோர் படைக்கஞ்சாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாக்கியம்,
அதே மாதிரி அண்ணனுடையோர் படைக்கஞ்சாருங்கிறது அண்ணாமலையாரை பொறுத்து தான் இங்கே இருக்குது. அதனால் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னாக்க எல்லா வியாதியும் நிவர்த்தியாகவும் ஒரு பிரார்த்தனையோடு வரணும். அதாவது குழந்தை பிறக்கலை என்னாக்க எல்லாத்துக்கும் விமோசனமானவர், அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வரலாறு படித்த வரைக்கும் ஐயா ஒரு 2000 வருஷம் பழமையான கோவில் அது. அண்ணாமலையாரே என்று சொல்லி கையெடுத்து கும்பிடும் போது நம்ம செஞ்ச பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே போயிடுது. இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இதுதான் இன்னும் அந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா நிறையா சித்தர்கள் நிறையா பேர் வாழ்ந்து நிற்கிறாங்க. அண்ணாமலையாரை ஒரு தடவை வந்து பாருங்கள், நல்லா இருப்பீங்க. தீர்காயுஷா தீர்க்க சௌமங்கல்யமா, நோய் நொடி இல்லாமல் வியாதி வைக்கம் இல்லாமல் தீர்க்க தீர்காயுஷ்மான் பவா. ஸ்ரீ சர்வமங்கல சமஸ்தானம் வழங்கும் ஆலய வழிபாடு.